வணக்கம். இப்போ ரஷ்யர்கள் அவங்களோட டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரில்லை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது உலகம் முழுக்க பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இனி வரும் நாட்களில் ரஷ்யர்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு அபாயகரமான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. ஸோ எக்ஸாக்டாக இந்த ட்ரில் எங்கே நடக்குதுன்னு நமக்கு தெரியல. பட் ரஷ்யாவோட தென்பகுதியில் யுக்ரைன் ரஷ்ய எல்லை பகுதியில் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2022 ரஷ்யா யுக்ரைனை தாக்கும்போது யுக்ரைனுக்கு சொந்தமான நிறையா பகுதிகளை அவங்க கைப்பற்றுறாங்க. அந்த பகுதிகள் அதில் சில பகுதிகள்லையும் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரில் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நிறைய கேள்விகள் இருக்குது. டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி வரலாறுல ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்திருக்கா, ஏதாவது ஒரு நாடு இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்களா, அப்படி யூஸ் பண்ணால் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும், குறிப்பாக இப்போ ரஷ்யா ஏன் இந்த ட்ரில்லை நடத்துகிறாங்க, இப்போ நடத்த வேண்டிய தேவை என்ன அப்படின்ற விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். முதல்ல நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்தளவில் நியூக்ளியர் வெப்பன்ஸை ரெண்டு கேட்டகரியாக நம்ம பிரிச்சிடலாம். ஒன்று டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ், ரெண்டாவது ஸ்ட்ரெட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்தளவில் அதோட சைஸ் சின்னதாக இருக்கும், அதே போல் அது ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பும் பார்த்தோம்னா குறைவாக இருக்கும். டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸோட பயன்பாடு என்னன்னு பார்த்தோம்னா, போர்க்களங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு இன்ஃபென்ட்ரி ஃபார்மேஷன் இருக்குன்னு வச்சுப்போம், ஒரு பெரிய காலாட்படை இருக்குன்னு வச்சுப்போம், அவங்க நம்மளை தாக்க வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்குது, போர்க்களத்தில் நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த இன்ஃபென்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு பெரிய ஒரு டேங்க் காலம் இருக்குது, நிறைய டேங்க்ஸ் இருக்குது, அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அந்த தாக்குதலை முறியடிக்கிறதுக்கு இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணலாம். ஸோ போர்க்களத்தில் நடக்கக்கூடிய சண்டைகளில் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பயன்படுத்தப்படும். அடுத்தது ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்தளவில் பெரிய லெவலில் ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஆயுதம் இது, இந்த ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ்ன்றது. ஸோ மோஸ்ட்லி இந்த ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸை எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு முழு நகரத்தையோ இல்லை ஒரு முழு டவுனையோ டிஸ்ட்ராய் பண்ணணும்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரஷ்யர்களை பொறுத்தளவில் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரில் தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பொறுத்தளவில் அவங்க தயாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. நாளைக்கே ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு தேவை வந்ததுன்னா சோல்ஜர்ஸ் அதை கரெக்டாக செய்து முடிக்கணும். ஸோ அதுக்கான ட்ரைனிங்கை அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. அடுத்த முக்கியமான கேள்வி என்னன்னா, டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான பாதிப்புகளை அது ஏற்படுத்தும். ஓகே, அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் பாம் அளவுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலனாலும் இது என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்போ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்தளவில் அதோட எக்ஸ்ப்ளோசிவ் ஈல்டு எவ்வளவா இருக்கும்னா, 1 kiloton இருந்து 15 kilotons வரைக்கும் இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ்ப்ளோசிவ் ஈல்டுனா ஒரு பாம் வெடிக்கும் போது, ஒரு நியூக்ளியர் பாம் வெடிக்கும் போது அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த எனர்ஜி இருக்கு இல்லையா, அதை தான் எக்ஸ்ப்ளோசிவ் ஈல்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்தளவில் 1 kiloton 50 kilotons வரைக்கும் இருக்கும். இதே இது ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்தளவில் ஏறக்குறைய 100 kilotons 1 megatonக்கும் மேலே இருக்கும். ஸோ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை விட ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்ஸ் பல மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் பற்றி பேசும்போது உங்களுக்கு வேற ஒரு சிந்தனை கூட வரலாம், இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, ஏன்னா டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்தளவில் ஒரு சைஸும் சின்னதாக தான் இருக்கும், அது பெரிய பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ ரஷ்யர்களோட இந்த ட்ரில் வந்து சாதாரண ஒரு விஷயம் தான் போல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். பட் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அமெரிக்கர்கள் ஜப்பான் மேலே ஆட்டம் பாம் ட்ராப் பண்ணும்போது, ஹிரோஷிமாவில் அவங்க ஆட்டம் பாம் ட்ராப் பண்ணுறாங்க இல்லையா, அது 15 kiloton ஆட்டம் பாம். ஸோ இப்போ நான் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு சொல்லும்போது அது அமெரிக்கர்கள் ஹிரோஷிமாவில் யூஸ் பண்ண பாமை விட பல மடங்கு பவர்ஃபுல்லான பாமாவும் இருக்கலாம், இல்லைனா ஒரு 1 kiloton பாமாவும் இருக்கலாம். பெரிய சேதத்தை ஏற்படுத்தாத ஒரு ஒரு சின்ன லெவல் ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பனாகவும் அது இருக்கலாம். ஸோ ரஷ்யர்கள் என்ன யோசனையில் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாது. பட் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு சொல்லும்போது அதுவும் ரொம்ப சீரியஸான விஷயம்தான், அதுவும் பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய பொட்டன்ஷியல் உள்ள ஒரு ஆயுதம் தான். இப்போ இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பொறுத்தளவில் ரஷ்யர்கள் கையில் ஏறக்குறைய 1000-2000 டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது, அமெரிக்கர்கள் கையில் ஏறக்குறைய 200 டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்குது. கோல்டு வார் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் அமெரிக்கர்கள் டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறத ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. சோ அதனால தான் அவங்க கிட்ட அதிகமான டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இல்ல. அதே போல பிரான்ஸும் பிரிட்டனும் பார்த்தோம்னா
அவங்களும் இந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதை ரொம்ப கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட இப்போ அந்த டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். அமெரிக்கர்களை பொறுத்தளவில் அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் செய்யக்கூடிய அதே வேலையை நம்ம மற்ற கன்வென்ஷனல் வெப்பன்ஸ் இருக்கு இல்லையா, மற்ற ஆயுதங்கள் பாம்ஸை யூஸ் பண்ணியே நம்ம அந்த விஷயங்கள் செஞ்சிடலாம், நமக்கு இது தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க. இனி அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, ரஷ்யர்களை பொறுத்தளவில் இந்த ட்ரில்லை ஏன் இப்போ நடத்துகிறாங்க, இந்த விஷயத்தை இப்போ பண்ணும்போது உலக நாடுகளுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம், ஸோ அந்த காரியத்தை இப்போ ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ ரஷ்யர்கள் சிம்பிளாக அவங்க உலக நாடுகளுக்கு ஒரு எச்சரிக்கையை வந்து கொடுக்குறாங்க, நீங்கள் யுக்ரைன் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் நீங்கள் யுக்ரைனுக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா, நாங்கள் அடுத்தது நியூக்ளியர் பாம்ஸை கையில் எடுப்போம் அப்படின்ற ஒரு வார்னிங்கை கொடுக்குறாங்க. இது புது விஷயம் கிடையாது. 2022 பிப்ரவரி மாதம் ரஷ்யர்கள் யுக்ரைனுக்குள்ள அவங்க போறாங்க, அந்த இன்வேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த இன்வேஷனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம், அந்த போர் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம், ரெகுலரா புட்டின் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே வராரு, நாங்க நியூக்ளியர் பாம்ஸை யூஸ் பண்றதுக்கும் தயங்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்த நேரடியாகவும் அவர் சொல்றாரு, மறைமுகமாகவும் சொல்றாரு. ஸோ நியூக்ளியர் த்ரெட்டா அவர் ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்ப புட்டின் என்ன டிஃபரெண்டா பண்றாருன்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறாரு. ரஷ்யர்கள் இப்ப ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரில்ல நடத்துறாங்க. ஸோ நாங்க வெறுமனே பேசிட்டு இருக்க மாட்டோம், அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கும் தயாரா இருக்கும் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை உலக நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த எச்சரிக்கையை அவர் இப்ப கொடுக்கிறாருன்னா, இப்ப சமீப நாட்கள்ல ஐரோப்பிய நாடுகள் யுக்ரைனுக்கு நம்ம அதிகமா சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே போல அமெரிக்காவும் பார்த்தோம்னா, கொஞ்சம் வேகமா நம்ம யுக்ரைனுக்கு சப்போர்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்ற வேலைகள்ல அவங்களும் ஈடுபட்டு இருக்காங்க. குறிப்பா கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பிரான்ஸ் நாட்டோட பிரசிடென்ட் இமானுவல் மேக்ரான் என்ன சொல்றாருன்னா, நேட்டோ படைகளை நம்ம யுக்ரைனுக்கு அனுப்புறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும், ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு நம்ம ராணுவ வீரர்கள் அங்கே அனுப்புறதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு ஹிண்ட் பண்ணி பேசுறாரு. ஸோ இப்ப ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தளவுல ரஷ்யா மேல அவங்க அழுத்தம் போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்க. பிரிட்டனும் பார்த்தோம்னா, கடந்த சில நாட்கள் நிறைய ப்ரெஷரை வந்து ரஷ்யா மேல போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்ப இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது, போர்க்களத்துல ரஷ்யர்கள் நல்லா முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க, யுக்ரைனிய படைகளை பின்னுக்கு தள்ளிட்டு இருக்காங்க. ஸோ புட்டினை பொறுத்தளவுல அவர் ரொம்ப கவனமா இருக்காரு. அவரோட யோசனை என்னவா இருக்குன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அமெரிக்கர்களும் ஐரோப்பிய நாடுகளும் உள்ள புகுந்து யுக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நம்மனால வேகமா முன்னேறி போக முடியாது, நம்மளோட அந்த அட்வான்ஸ் வந்து தடைப்பட்டு போயிடும். சோ புட்டின் என்ன பண்றாருன்னா, இந்த நியூக்ளியர் த்ரெட்டை யூஸ் பண்றாரு. மேற்கத்திய நாடுகளையும் அமெரிக்காவையும் பயங்காட்டுறதுக்கு இந்த நியூக்ளியர் த்ரெட்டை யூஸ் பண்றாரு. நீங்க யுக்ரைனை சப்போர்ட் பண்ணீங்கன்னா, நாங்க நியூக்ளியர் பாம்பை யூஸ் பண்றதுக்கு பயப்பட மாட்டோம், அதை யூஸ் பண்றதுக்கு நாங்க ரெடியா தான் இருப்போம் அப்படின்ற ஒரு மெசேஜ் அவரு யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் கொடுக்குறாரு. இனி இதுக்கு அடுத்தது புட்டின் என்ன பண்ண போறார் அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு கேள்வி. புட்டின் வந்து இந்த மாதிரி ட்ரில் நடத்துறதோட ஸ்டாப் பண்ணிடுவாரா, நிஜமாவே நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவர் யூஸ் பண்ணுவாரா அப்படின்ற முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா உலக வரலாறு எடுத்தோம்னா, அமெரிக்கா ஜப்பான்ல நியூக்ளியர் பாம் டிராப் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு நாடும் நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணல. ஸோ அந்த வகையில் ரஷ்யா நியூக்ளியர் வெப்பன்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னா, அது உலகம் முழுக்க பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும், ரஷ்யாவுக்கு எதிராக எல்லா நாடுகளும் திரும்பக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். ஸோ ரஷ்யா அந்த வேலையை பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியல. பட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மிலிட்ரி டாக்டரின் இருக்கும். இப்போ மிலிட்ரி டாக்டர்னா, நம்மளோட நாட்டோட செக்யூரிட்டிக்கு நம்ம என்ன மாதிரியான செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் எடுக்கணும், நம்ம நாட்டோட பாதுகாப்பை எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி நம்மளை எதிரிகள்கிட்டருந்து தற்காத்துக்கொள்ளணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு மிலிட்ரி டாக்டர்ன் இருக்கும், அதே மாதிரி ஒரு நியூக்ளியர் டாக்டர்ன் இருக்கும். ஸோ நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, நம்ம நியூக்ளியர் பாம்பை எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி சூழலில் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பிரின்சிபிள்ஸ்லாம் அவங்க செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த வகையில மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய மிலிட்டரி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ரஷ்யாவுக்கும் ஒரு நியூக்ளியர் டாக்டரின் இருக்கு. அந்த நியூக்ளியர் டாக்டரினோட சாராம்சமே என்னன்னா, எஸ்கலேட் டு டிஎஸ்கலேட். ஸோ இப்போ எஸ்கலேட் டு டிஎஸ்கலேட்னா என்னன்னா, இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு, ரஷ்யா கையில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு, வெளிநாடுகள்லாம் இப்போ ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் ரஷ்யா மேலே அழுத்தம் போடுறாங்க. ஸோ இதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக ரஷ்யா என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்கலேட் பண்ணுறாங்க. அவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸை நாங்கள் யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க. ஒரு டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ட்ரில்லை வந்து அவங்க நடத்துகிறாங்க. இது எஸ்கலேஷன். இந்த எஸ்கலேஷன் அவங்க ஏன் பண்ணுறாங்கன்னா, இந்த எஸ்கலேஷன் அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் மற்ற நாடுகள் இருக்காங்க இல்லையா, ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடுகளும் ரிவர்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
ஸோ அவங்க ரிவர்ஸ் போனாங்கன்னா திருப்பி டிஎஸ்கலேட் ஆயிரும். ஸோ எஸ்கலேட் டு டிஎஸ்கலேட் தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி அப்பப்போ எஸ்கலேட் பண்ணும். அப்படி எஸ்கலேட் பண்ணும்போது மற்ற நாடுகள் ரிவர்ஸ் போவாங்க, டிஎஸ்கலேட் ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ஸோ இந்த மாதிரியான ஒரு நியூக்ளியர் டாக்டர்ன் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சில மிலிட்ரி எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்க. ரஷ்யா சைடில் இதுதான் எங்கள் மிலிட்ரி டாக்டர்ன்னு அவங்க சொல்லலை, மேற்கத்திய நாடுகள் அதை சொல்றாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட். ஏறக்குறைய ரஷ்யாவோட செயல்பாடுகள் எல்லாம் பார்க்கும்போது இந்த எஸ்கலேட் டு டிஎஸ்கலேட் ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா, இதுதான் அங்கே அப்ளை ஆகுதோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இது ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ. இப்போ ரஷ்யர்களை பொறுத்தளவுலாம் அங்கே யுக்ரேன் வெப்பன்ஸை யூஸ் பண்ண தயாராக இருக்கும் அப்படின்ற ஒரு சிக்னல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஒரு சீரியஸான இஷ்யூ. அடுத்து என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். டெஃபினட்டாக உங்களோட வியூஸையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.